தகப்பன் மொழி பேசுகின்ற அத்தனை தமிழ்ச்சந்தங்களுக்கும் கரிகாலருடைய புரட்சிகர வணக்கம். இன்னைக்கு தேர்தல் நாள், எல்லாரும் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை வந்து போய் செஞ்சுட்டு வராங்க. காலையிலிருந்து நம்ம இந்த ரெண்டு வாரமாக அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் வந்து உள்ளிட்ட பல கட்சிகளுடைய பிரச்சாரம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பிரச்சாரம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து தேர்தல் நாள் வந்து போச்சு. எல்லோரும் வந்து இன்றைக்கி சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நாள் தேர்தல் நாள். இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டு இன்றைக்கி பெரும்பும் அந்த பிரச்சாரத்தில் கூட நான் அதிகமாக பங்கெடுக்கல என்னோடய பணிச்சுமை காரணமாக. சரி, இன்றைக்காவது போயிட்டு நம்ம இந்த வாக்கு மையத்துக்கு வெளியில் நின்று கேன்வாசிங் பண்ணுவோம்ல, அதுலேயாவது பங்கெடுக்கலான்னு பார்த்து சீக்கிரமாக கிளம்புனா எங்கள் அம்மா என்ன பண்ணிடுச்சு, மேலே நெல் காய போட்டிருக்கேன் அதை தலை விழுந்துட்டு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நம்ம வாக்கு மையத்துக்கு போகணும். நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருக்க கூடும். பல இடங்களில் ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த திமுக செய்கிற பிரச்சாரத்தை பற்றிலாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காணொலி தம்பிக்கிட்ட சிக்கிச்சு, ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட்டு சிக்கினாலே அந்த வீடியோவில் வச்சு செஞ்சுருவோம். காணொலியே கிடைக்கும்போது சும்மா இருக்குமா? அந்த காணொலி நீங்களே பாருங்களேன். பொது சேவை செய்வேன். இந்த ஏரியாவில் டிச்சு பிரச்சனை, ரோடு பிரச்சனை, பாதாள சாக்கடை, அது இல்லாமல் லைட்டு பிரச்சனை, அது இல்லாமல் இந்த ஏரியாவில் பிளான போடு, பைப் லைனு, இ லைனு, டெத் சர்டிஃபிகேட், வாரி சர்டிஃபிகேட், வருமான வரி சான்றிதழ், எந்த உதவியாக இருந்தாலும் அண்ணன் இல்லம் தேடி சொல்லுவாங்க. பொது சேவைன்னு ஒரு பெரிய இருக்கிற ஹோட்டல்லாம் எனக்கு. இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இப்போ சுயமரியாதை சுடர் என்று சொல்லி தெரிகின்ற திமுகவுடைய சுயமரியாதை எப்படி பள்ளி இருக்குது பாருங்கள். நட்ட நடு ரோட்டில் இப்படியாவது மனப்பாடம் செய்யும் மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காப்பா. உங்கள் வீட்டு புள்ள நான் குடி தண்ணி பிரச்சனை, அந்த தண்ணி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்ய வந்துட்டு கீழே மன்றாடனேப்பா. என்ன காரணம்னு பார்க்குறீங்களா? ஏன் ஒரு திமுக வேட்பாளர் நட்ட நடு ரோட்டில் உட்காந்துங்கன்னு காலை பிடிச்சிக்கிட்டு வந்து கதறன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா அந்த இடத்துல இந்த பிரபாகரன் பிள்ளைகள் செஞ்ச வேலை அப்படி எங்கே நம்ம வெற்றி பெற்று விடமா வந்து தோத்துப்படுவோமோ என்ற அச்சத்தை அந்த திமுக வேட்பாளருக்கு நம்ம பிள்ளைங்க கொடுத்துருக்குறாங்க. அதுதான் உண்மை. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஸ்கூட்டியில் வந்து துண்டுகள் அடிக்க வச்சுருந்தாங்க. ஏன்னா வேட்பாளர் பார்ட் டைமில் துணி வியாபாரம் பண்ணுறார் போல். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி துண்டை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களும் துண்டை போட்டு அது மாதிரி தான் வாக்கு சேகரிக்கின்ற ஒரு யுக்தியாகவே இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுட்டு வருது. நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே வந்து கால் நடு ரோட்டில் காலில் உழுந்து வாக்கு கேட்குற அளவுக்கு அவனை மண்டாட வைத்தது, அவனை மண்டியிட வைத்தது மண்டியிடா மானத்துடைய நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அப்படின்றத நம்ம பெருமிதமாக சொல்ல வேண்டும். நான் இந்த காணொலியை பார்த்து இந்த கமனில் கழுவி கழுவி ஊற்றுற திமுக உடன்பிறப்புகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளில் பல தேர்தல் எதிர்கொண்டிருக்குது. ஏதாவது ஒரு தேர்தலிலாவது, ஏதாவது ஒரு இடத்திலாவது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், இந்த பிரபாகரனின் பிள்ளைகள் எங்காவது இது போல் மண்டியிட்டு வாக்கு கேட்டிருக்காங்களா, பிரச்சாரம் செய்திருக்கிறார்களா அப்படின்றத நீங்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. நான் காணொலி போடுறதை நிறுத்திட்டு என்னுடைய முகத்திரை வழியிலையும் கூட நான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன். ஏதாவது ஒரு ஆதாரம் வந்தால் காட்டுங்க. ஏனென்றால் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு மண்டியிடுவதற்கு வழியே இல்லை. நாங்கள் மானத்தின் இனமானத்துக்கோடு தன்மானத்தோடு நிற்கிறோம். நாங்களாம் இதுமாதிரி மண்டிடுவதில்லை. சரி, என்மான சொந்தங்களே, தேர்தல் நாள் வந்துடுச்சு. நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்கு வந்தவங்களுக்கு கடத்துங்க, சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய நாள். நம்ம இது வரைக்கும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி ஏமாந்துட்டோம். இந்த ஒருமுறையாவது மாற்றத்தை விரும்பி நிற்கின்ற மக்கள், மாற்றத்தை செய்ய துடிக்கின்ற எலி விலைகளுக்கு வாக்களிக்கணும். உங்களுடைய சின்னம் விவசாயி மறந்துடாதீங்க, விவசாயி சின்னம் மறந்துடாமல் வாக்கு செலுத்துங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம வாக்கு மையத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா. நன்றி, வணக்கம்.